அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் செயல்படும் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு நடத்தினர். அதில் பணியில் இருந்த ஊழியர்கள் பலர் உணவு பாதுகாப்புத்துறை பயிற்சி மேற்கொள்ளாததும் மருத்துவ சான்றிதழ் இல்லாததும் தெரிய வந்துள்ளது. உள்நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்கப்படும் உணவகம் மற்றும் மருத்துவ மாணவர் விடுதியில் நடந்த ஆய்வில் ஊழியர் கையுறை அணியாமல் உணவு தயாரித்ததையும் கண்டுபிடித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஒசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து சக வழக்கறிஞர்கள் 2 நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒசூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஆனந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்ற புறக்கணிப்பிற்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வழக்கறிஞர்கள் பணிக்கு செல்லாததால் இன்றைய நீதிமன்ற விசாரணைகள் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தஞ்சையில் அரசு பள்ளியில் புகுந்து குத்தி கொலை செய்யப்பட்ட ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் கோவிசெழியன் வழங்கினார். மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பணியில் இருந்த ஆசிரியை ரமணியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். பெற்றோர் சம்மதிக்காததால் ஆசிரியை ரமணி காதலை முறித்துக் கொண்டதாகவும் இதனால் பள்ளியில் புகுந்து அவரை கொலை செய்ததாகவும் கைதான மதன்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயிரிழந்த ஆசிரியையின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆசிரியை ரமணியின் பெற்றோரிடம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். முதுமலை புலிகள் காப்பகத்தில் அவுட்சோர்சிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக வேட்டை தடுப்பு காவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் வனத்துறையில் பணியாற்றும் தற்காலிக வேட்டை தடுப்பு காவலர்கள், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை அவுட்சோர்சிங் முறைக்கு மாற்றம் செய்ய வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தனியார் மூலம் ஒப்பந்தம் கோரப்பட்டு பணியாளர்களுக்கு மாதச்சம்பளம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட 5 வனச்சரகங்களில் பணியாற்றும் பணியாளர்கள், சீகூர் வனச்சரக பணியாளர்கள் மற்றும் சிங்கார வனச்சரக வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று 2வது நாளாக பேச்சுவார்த்தை நடத்த அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அவுட்சோர்சிங் முறைகளுக்கு பணி மூப்பு அடிப்படையில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதும் மாதச்சம்பளம் குறைய வாய்ப்புள்ளது என்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். கரூரில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த நிலையில் குடும்பத்திற்கு இழப்பீடும் அரசு வேலையும் வழங்குவதாக வட்டாட்சியர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புளித்தலை அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ரோஹித் சர்மா பழுதடைந்து தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பியை பிடித்ததால் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். பேரூராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து 2 நாட்களாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி அரசு வேலையும் இழப்பீடும் வழங்குவதாக உறுதியளித்தார். மேலும் பேரூராட்சியில் கவனக்குறைவாக செயல்பட்ட எலக்ட்ரீஷியன் பணியிடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்ட உறவினர்கள் சிறுவனின் உடலை பெற்றுக் கொண்டனர். பழனி முருகன் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெய்வ வழிபாடு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மின் இழுவை ரயில் மூலமாக முருகன் கோயிலுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்தார். அவரை கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்றனர். பின்னர் படிவழியாக பழனி மலையிலிருந்து நடந்து வந்தார். மலை அடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்திற்கு சென்று தொட்டச்சியம்மன் புலிப்பாணி ஜீவசமாதியிலும் வணங்கினார். அப்போது பழனி போகர் ஆதீனத்தைச் சேர்ந்த சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் திருமாவளவனுக்கு பிரசாதங்களை வழங்கினார். முன்னதாக 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் திருமாவளவனை சூழ்ந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். மலை அடிவார கிரிவல பாதையில் சிறு கடைகள் அகற்றப்பட்டதால் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களது பிரச்சினைகள் உடனடியாக அரசிடம் பேசி தீர்த்து வைக்கப்படும் என திருமாவளவன் உறுதியளித்தார். குமரியில் விசைப்படகுகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர் தினத்தையொட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் புது விசைப்படகுகளை வாங்கி 2 ஆண்டுகளாகியும் இதுவரை மானியம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். 60 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கடன் வாங்கி தொழில் செய்து வருவதாகவும் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் தவித்து வருவதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர்.
கடனை செலுத்த வசதியாக புது படகுகளுக்கு தடையின்றி மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து தேங்காய்பட்டினம் மீன்வளத்துறை அதிகாரி அஜித்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு விதிகளை பின்பற்றி மானியம் பெற மீண்டும் விண்ணப்பிக்க மீனவர்களை அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் வரத்து குறைவால் மல்லிகை பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. போடிநாயக்கனூர் மலர்ச்சந்தைக்கு பல மாவட்டங்களிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் மல்லிகை பூ விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. தற்போது மழை மற்றும் பனிக்காலம் என்பதால் மல்லிகை பூக்களின் வரத்து குறைந்து காணப்படுகிறது. கார்த்திகை மாதம் என்பதால் மல்லிகை பூக்களின் தேவை அதிகரித்து ஒரு கிலோ மல்லிகை பூ 1,600 ரூபாய் வரை விற்பனையாகிறது. செண்டு பூ கிலோ 100 ரூபாய்க்கும் சம்பங்கி பூ கிலோ 80 ரூபாய்க்கும் செவ்வந்தி பூ கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. நடிகர் விஜயின் தாவேக முதல் மாநாடு நடத்த இடம் வழங்கிய விவசாயிக்கு மாடு மற்றும் கன்றுக்குட்டி வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்த வி சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற்றது. இதற்காக விவசாயிகள் மற்றும் தனி நபர்களிடமிருந்து 153 ஏக்கர் இடம் பெறப்பட்டது. இதில் 85 ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடைபெற்றது. இந்நிலையில் மாநாட்டுக்கு இடம் வழங்கிய ஒரு விவசாயி ராதாகிருஷ்ணன் வறுமையில் இருப்பதாக தெரிய வந்தபோது மாநாட்டுக்கு முன்பாகவே அவருக்கு மாடும் கன்றுக்குட்டியும் வழங்கப்பட்டது. அந்த மாடு சரியாக பால் கறக்கவில்லை என்பதால் தாவேக்க நிர்வாகிகள் மீண்டும் புதிய கறவை மாடும் கன்றுக்குட்டியும் வழங்கினர். வேலூரில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் பொம்மையை பரிசாக வழங்கினர். வேலூர் மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிந்து வருவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குடீன் சர்க்கிள் பகுதியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு பொம்மைகள், சாவி கொத்துகள், பேனா போன்றவற்றை காவலர்கள் பரிசாக வழங்கி ஊக்கப்படுத்தினர். அதே சமயம் தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அறிவுரை கூறி விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கினர். உத்தரகாண்டில் நடந்த ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் 18,000 இளைஞர்கள் பங்கேற்றனர். பித்தோராகரில் நடந்த ஆட்சேர்ப்பு முகாமில் குவிந்த இளைஞர்கள் தங்களுக்கு போதிய போக்குவரத்து மற்றும் தங்கும் வசதி செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் சிலர் அங்கு வருவதற்கு 10,000 ரூபாய் வரை செலவழித்ததாக வேதனை தெரிவித்தனர். ராணுவத்தில் சேர வந்திருந்தவர்கள் சாலையோரம் மற்றும் நடைபாதையில் உறங்கிய அவலமும் அரங்கேறியது. பேருந்துகளில் வந்தவர்கள் இட நெருக்கடியுடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ராணுவ முகாமிற்கு அருகே கூட்டம் கட்டுக்குள் அடங்காமல் சென்றதால் காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். டெல்லியிலிருந்து அசாம்கர் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்து யமுனா தேசிய நெடுஞ்சாலையில் அலிகார் என்ற இடத்தில் சென்றபோது சரக்கு லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 15 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பனிமூட்டம் காரணமாக சாலையில் சென்ற பேருந்து தெரியாததால் பின்னால் வந்த லாரி மோதியதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் யோகி ஆதித்யநாத் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய இறைவனிடம் பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். கயானா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் இர்ஃபான் அலி விருந்தளித்தார். பிரதமர் மோடி 2 நாட்கள் பயணமாக கயானா சென்றுள்ளார். அங்கு பிரதமர் மோடிக்கு கயானா வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனிடையே ஜார்ஜ் டவுன் நகரில் பிரதமர் மோடிக்கு கயானா அதிபர் இர்ஃபான் அலி விருந்தளித்தார். இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கு ஏற்பாடு செய்திருந்த இந்திய பண்பாட்டு நிகழ்ச்சியினை உற்சாகத்துடன் கண்டுகளித்தார். முன்னதாக ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டின் பிரதமர் கீத் ரவுலியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு நட்புறவு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசப்பட்டது. இதேபோன்று ஜார்ஜ் டவுனில் டொமினிகா பிரதமர் ரூஸ்வெல்ட் ஸ்கெலிட்டுடனும் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் நுழையும் புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தெற்கு மெக்சிகோவில் உள்ள டபச்சுலா, சியாபாஸ் ஆகிய நகரங்கள் வழியாக ஏராளமானோர் குடும்பத்தினரோடு அமெரிக்காவுக்கு செல்ல பயணித்து வருகின்றனர். அமெரிக்காவில் டிரம்ப் ஆட்சிக்கு வரும் வரை அமெரிக்காவில் CBP-1 என்ற குடியேற்றம் தொடர்பான நியமன அமைப்பு தொடர்ந்து செயல்படும் என புலம்பெயர்ந்தோர் எதிர்பார்த்துள்ளனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் புலம்பெயர்ந்தோருக்கு குடியேற்றத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரலாம் என அஞ்சப்படுவதால் அங்கு குடியேற திட்டமிட்டுள்ளோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.
ஐஸ்லாந்தின் ரேக் ஜேம்ஸ் தீபகற்பத்தில் உள்ள சுந்தனுக்கூர் எரிமலை வெடித்து தீக்குழம்பு வெளியேறி வருகிறது. அதனால் எரிமலையை சுற்றியுள்ள 10 கிலோமீட்டர் தொலைவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிமலை வெடிப்பு காரணமாக காற்றில் சாம்பல் பரவி வருவதால் தொடர்ந்து விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் சுந்தனுக்கூர் எரிமலை 10க்கும் அதிகமான முறை வெடித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஒரே பேருந்தில் சென்று தங்கள் விவரங்களை கட்சி தலைமை அலுவலகத்தில் பதிவு செய்தனர். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலர் தில்விந்த் சில்வா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையிலான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என புதிய எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை காமராஜ் காய்கறி சந்தையில் வாடகை செலுத்தவில்லை என கூறி மின் இணைப்பை துண்டித்ததால் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ள நிலையில் பெரிய கடைகளுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாயும் சிறிய கடைகளுக்கு 6,000 ரூபாயும் வாடகை வசூலிக்கப்படுகிறது. இதில் வாடகை செலுத்தாத கடைகளின் மின் இணைப்பை மாநகராட்சி அதிகாரிகள் துண்டித்ததாக கூறப்படுகிறது. கால அவகாசம் வழங்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் எப்படி மின் இணைப்பை துண்டிக்கலாம் என கூறி வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடை வாடகையை குறைக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுமார் 2,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது. மழையின் அளவை பொறுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் 6 ஓடைகளில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிலர் தடையை மீறி தாமிரபரணி ஆற்றில் ஆபத்தான முறையில் குளித்தும் வாகனங்களை கழுவியும் வருகின்றனர். மழையால் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே 6 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவி, களக்காடு, தலையணை பகுதியில் குளிப்பதற்கான தடையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கத்தின் விலை 4வது நாளாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் விலை உயர்ந்து 7,145 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 240 ரூபாய் விலையேற்றம் கண்டு 57,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 4 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 1,680 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. வரும் டிசம்பரில் அமெரிக்க பெடரல் வங்கி கடன் வட்டி விகிதங்களை கால் விழுக்காடு குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுவது ரஷ்யா உக்ரைன் போர் போன்ற காரணங்களினால் தங்கத்தின் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பிஎம்சிஆர்ஐ எனும் பெங்களூரு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆய்வகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் மாணவர் சேர்க்கை, சிகிச்சை கட்டணம், சான்றிதழ் அளிக்கும் கட்டணங்களை உயர்த்த பிஎம்சிஆர்ஐ இயக்குநர் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து விக்டோரியா, வாணி விலாஸ், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, மின்டோ கண் மருத்துவமனை, விபத்து மற்றும் அவசரகால சென்டர்களில் அளிக்கப்படும் சிகிச்சை கட்டணங்கள் உயர்ந்துள்ளன. 2 நோயாளிகள் உள்ள ஸ்பெஷல் அறை கட்டணம் 705 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாகவும், 1 நோயாளி உள்ள அறை 750 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாகவும், உள்நோயாளிகள் சேர்க்கை கட்டணம் 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்நோயாளிகள் சிகிச்சை பெறும் படுக்கை கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், மருத்துவ பரிசோதனைக்கான கட்டணம் 250 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றும், ஏழைகளுக்கு சுமை ஏற்படாத வகையில் குறைந்த அளவில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். தற்போது பிஎம்சிஆர்ஐ கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், சுகாதாரத்துறைக்கு உட்பட்ட மருத்துவமனைகளிலும் கட்டணத்தை உயர்த்த ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். காஷ்மீர் என்றாலே குளிர், அதனை முழுமையாக அனுபவிக்க இதுதான் சிறந்த தருணம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முதல் நாளாக 0 குளிர் பதிவாகியிருக்கிறது. இதனால் அங்கு நீர் உறைநிலைக்கு சென்றது. ஸ்ரீநகர் மட்டுமின்றி பல இடங்களில் 0 ஒரு சில இடங்களில் மைனஸ் அளவிலும் குளிர்நிலை பதிவாகியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் வெண்பனி கூட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர்.
சபரிமலையில் நடை திறந்து 5ஆம் நாளில் குறைந்த அளவிலான பக்தர்களின் வருகை பதிவாகியுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த 15ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. ஆன்லைன் முன்பதிவு மூலம் நாள்தோறும் 70,000 பேருக்கும் ஸ்பாட் புக்கிங் மூலம் 10,000 பேருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. அதன்படி 20ஆம் தேதி வரை 5 நாட்களில் 317,923 பேர் தரிசனம் செய்துள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. ஆனால் 20ஆம் தேதி மட்டும் 51,223 பேர் தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஒப்பிடுகையில் நடைபெற்ற 5ஆம் நாளில் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்ததாகவும் இந்த ஆண்டு 5ஆம் நாளில் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது. வேலூரில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இயற்கை உபாதை கழித்துச் சென்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த 3 மனித மிருகங்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக வந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பற்ற சூழல் உருவாக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக விமர்சித்திருக்கிறார். அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணம் மது மற்றும் போதை பழக்கங்கள்தான் என கூறியுள்ள அவர், அவற்றுக்கு முடிவு கட்டுங்கள் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூரில் கடல் சீற்றத்திற்கிடையில் புனித நீராடிய பக்தர்கள் இருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் முருகன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருகின்றனர். அப்போது கடலில் இருந்த பாறைகள் அடித்து வந்ததில் 2 பெண்களுக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. இருவரையும் கடற்கரை பணியாளர்கள் மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு அமைச்சர் ஏவவேலு பயணம் செய்த விமானம் மோசமான வானிலை காரணமாக மதுரையில் தரையிறக்கப்பட்டது. சென்னையிலிருந்து இன்று காலை 6:27 77 பயணிகளோடு தூத்துக்குடிக்கு இண்டிகோ விமானம் புறப்பட்டது. மோசமான வானிலை காரணமாக தூத்துக்குடியில் விமானம் தரையிறங்க முடியாத நிலை உருவானது. இதனால் 20 மேலாக வானிலேயே விமானம் வட்டமடித்தது. அப்போதும் மேகமூட்டம் கலைந்து செல்லாததால் தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு விமானம் திருப்பிவிடப்பட்டது. மதுரையில் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலுவும் பயணம் செய்திருந்தார். மத்திய கணக்கு தணிக்கைத்துறை தலைவராக சஞ்சய் மூர்த்தி பதவியேற்றுக் கொண்டார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் சஞ்சய் மூர்த்திக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சிஏஜி தலைவராக இருந்த கிரிஷ் சந்திர முர்மு பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் சஞ்சய் மூர்த்தி புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார். 1989 ஹிமாச்சல் பிரதேச ஐஏஎஸ் கேடர் அதிகாரியான சஞ்சய் மூர்த்தி முன்னதாக மத்திய கல்வி அமைச்சகத்தில் உயர்கல்வித்துறை செயலாளராக பணியாற்றினார். தலைநகர் டெல்லியில் 8 நாட்களுக்கு பிறகு காற்றின் தரம் சற்று மேம்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாய கழிவுகளை எரிப்பது, வாகனங்களின் நச்சு புகை போன்றவற்றால் டெல்லியில் காற்றின் தரம் கடுமையான நிலைக்கு சென்றது. இதனை கட்டுப்படுத்த கிராப் நிலை 4 கீழ் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக காற்றின் தரக்குறியீடு 400 மேல் பதிவாகி வந்த நிலையில் 8 நாட்களுக்கு பிறகு 379 குறைந்து பதிவாகியுள்ளது. அதாவது கடுமையான காற்று மாசுபாடு என்ற நிலையிலிருந்து சற்று தணிந்து மிகவும் மோசமான காற்று மாசுபாடு என்ற நிலையை அடைந்துள்ளது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி சில பகுதிகளில் மட்டும் தரக்குறியீடு 400 கடந்திருந்தது. அதே சமயம் வெப்பநிலை குறைந்தபட்சம் 11°C பதிவானது. மூடுபனி காரணமாக டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 97 விமானங்கள் தாமதமானதோடு 3 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. டெல்லி யமுனை ஆற்றில் தொடர்ந்து நச்சுநுரை பொங்கி வருகிறது. வெண்ணுரை படர்ந்துள்ளதன் பருந்து பார்வை காட்சிகள் ஆற்றின் மோசமான நிலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை கடந்து பயணிக்கும் யமுனை ஆற்றில் பல்வேறு தொழிற்சாலைகளின் கழிவுநீர் கலக்கப்படுவதால் இந்த நிலை ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நுரையில் அமோனியா மற்றும் பாஸ்பேட்டுகள் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதை வைத்து ஆளும் ஆம் ஆத்மி அரசை பாஜகவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். அமரன் படத்தின் காட்சி ஒன்றில் செல்போன் எண் காட்சிப்படுத்தப்பட்டதால் அந்த எண்ணை பயன்படுத்தும் மாணவர் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு பட நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அமரன் திரைப்படத்தில் நடிகை சாய் பல்லவி ஒரு துண்டு சீட்டில் தனது தொலைபேசி எண்ணை கொடுப்பது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்தது. அந்த தொலைபேசி எண்
சென்னையைச் சேர்ந்த வாகேசன் என்ற மாணவர் பயன்படுத்தி வரும் நிலையில் சில நொடிகள் மட்டுமே வந்த அந்த காட்சியால் மாணவர் வாகேசன் பல நாட்களாகவே தூங்கவும் படிக்கவும் முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளார். சாய் பல்லவிக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்ற எண்ணத்தில் பலரும் தொடர்ந்து வாகேசனை தொலைபேசியில் அழைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் செய்வதறியாமல் தவிக்கும் வாகேசன் திரைப்பட குழுவினரை சமூக வலைதளம் மூலமாக தொடர்பு கொள்ளவும் முயற்சித்துள்ளார். எனினும் படக்குழுவினரிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பட நிறுவனத்திடம் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வாகேசன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கார்த்திகை தீபத்திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தீப விளக்கேற்றி அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை வழிபட்ட பின்னர் தங்கள் இல்லங்களில் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள். இதற்காக பள்ளிப்பட்டு, செங்கம், நீப்பத்துறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் தனியார் மருந்தக உரிமையாளரிடம் ஊசி போட்டுக் கொண்ட பெண் உயிரிழந்தார். கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவருக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிசேரியன் முறையில் குழந்தை பிறந்துள்ளது. வீட்டிற்கு திரும்பிய பிரியதர்ஷினிக்கு வயிற்றில் அடிக்கடி வலி ஏற்பட்டுள்ளது. கவுஞ்சி கிராமத்தில் மருந்தகம் நடத்தி வந்த பிரின்ஸ் என்பவரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் வலி அதிகமாகவே மருத்துவர் ஒருவரின் ஆலோசனையின் பெயரில் மருந்தக உரிமையாளர் பிரின்ஸ் பிரியதர்ஷினிக்கு ஊசியை போட்டதாக கூறப்படுகிறது. அன்றைய தினமே பிரியதர்ஷினி உயிரிழந்துள்ளார். தவறான ஊசி போட்டதால் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஊரக பகுதிகளுக்கான மருத்துவத்துறை அலுவலர் அரவிந்திடம் கேட்டபோது ஊசி போட்ட பிரின்ஸ் மீது புகார் அளித்து வழக்கு தொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 22 நாட்களுக்கு பிறகு 108 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் காவிரியில் நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசன தேவையும் கணிசமாக குறைந்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக இருப்பதால் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மக்கள் வசதிக்காக 27க்கும் அதிகமான விரைவு ரயில்களில் தலா 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையில் அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் புதிதாக இணைக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 6,000 பொது பெட்டிகளும் 4,000 படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளும் அடங்கும். இதன் மூலம் 800,000 நபர்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை 583 புதிய பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு 229 ரயில்களில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் 1,000க்கும் அதிகமான பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு 647 ரயில்களில் இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பொது விநியோக முறையை டிஜிட்டல் மயமாக்கியதால் 5 கோடியே 80 லட்சம் போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அறிக்கையில் நாடு முழுவதும் 20 கோடியே 40 லட்சம் குடும்ப அட்டைகள் இருப்பது தெரியவந்திருக்கிறது. இதன் மூலம் பொது விநியோக திட்டத்தில் 80 கோடியே 60 லட்சம் நபர்கள் பயனடைவதாகவும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. ஆதார் மற்றும் மின்னணு முறையில் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டதில் போலி குடும்ப அட்டைகள் கண்டறியப்பட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே பொது விநியோக திட்டத்தில் பொருட்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட 7 நிகழ்ச்சியில் சுவரில் ஒட்டப்பட்ட வாழைப்பழம் 6.2 மில்லியன் டாலருக்கு ஏலம் எடுக்கப்பட்டது. சோத்வை 7 நிகழ்ச்சி நியூயார்க்கில் நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு ஏலப்பொருட்களின் கண்காட்சி கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வந்தது. அப்போது ஒரு வாழைப்பழம் சுவரில் ஒட்டியிருப்பது பலரையும் கவர்ந்தது. வாழைப்பழம் அழுகிவிடாதா என்று கேட்போருக்கு தினம் தினம் வாழைப்பழத்தை மாற்றி வைக்கிறோம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கூறி வியப்பை ஏற்படுத்தினர். வாழைப்பழம் ஏலமல்ல, அதற்கு வழங்கப்படும் சான்றிதழே ஏலம் எடுக்கப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அதன்படி 1 மில்லியன் டாலர் முதல் 1.5 மில்லியன் டாலர் வரை ஏலம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்த வாழைப்பழம் 6.2 மில்லியன் டாலருக்கு, அதாவது இந்திய மதிப்பில் 52 கோடியே 37 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. At $5,200,000, Jen, the Catalan, is yours. Congratulations. Thank you very much indeed. Paddle number 17. Thank you very much indeed. Congratulations.
அமெரிக்க நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடியில் ஈடுபட்டதாக கௌதம் அதானி மீது அந்நாட்டின் நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதற்கு அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் அவற்றை மறுப்பதாகவும் அதானி குழுமம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க நீதிமன்றம் மற்றும் அந்நாட்டின் பங்கு பரிவர்த்தனை ஆணையத்திலும் பதியப்பட்டுள்ள வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதி என அமெரிக்க சட்டத்திலேயே இருக்கிறது என்றும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. அரசின் விதிமுறைகளையும் வெளிப்படை தன்மையையும் எப்போதும் தாங்கள் பின்பற்றுவதாக அதானி குழுமம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற உலக கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த காசிமாக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. 6வது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த 17 வயதான காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை படைத்தார். நாடு திரும்பிய அவருக்கு தமிழக அரசு மற்றும் உறவினர்கள் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். சக வீராங்கனைகளான நாகஜோதி, மித்ரா ஆகியோருக்கும் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த செரியன் நகரைச் சேர்ந்த 17 வயதான காசிமா மகளிர் தனிப்பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு போட்டி என 3 பிரிவுகளிலும் தங்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். எல்லா இடத்துலையும் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் கேரம் வளரும். ஏன்னா யாருமே கேரம்ன்றதுனாலே அது என்கரேஜ் பண்ணுறதே இல்லை. அது இண்டோர் கேமாகவே இருக்குது. இன்னும் டிவியில் வரணும், ஐபிஎல் கிரிக்கெட் வர மாதிரி கேரமும் வரணும்னு சொல்லி நாங்களும் ஆசைப்படுவோம். நான் டெய்லி வண்டிக்கு போனால் தான் நம்மளை குடும்பம் போயின்னு இருக்கோம். அந்த தருணத்துலையும் சரி, நம்ம கனவாக இருந்தது கேரம் போர்டு. ரொம்ப எனக்கு உயிர், எங்கள் அப்பாவுக்கு உயிர். அந்த பீரியடில் நம்மளும் அந்த ஆசைப்பட்டு அது அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். என்னோட போயிடக்கூடாதுன்ட்டு என் பையனை உருவாக்குனேன். என் பையன் பேர் அப்துல் ரஹ்மான், அவனும் ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவனை உருவாகின நேரத்தில் தான் காஜிமா வந்து நானும் விளாட்றேன்ட்டு அவங்க வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து இவ்வளோ ஆள், அதாவது வேர்ல்டு அடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்ந்துருக்காங்கன்னா இந்த மறக்க மாதிரி தருணமாக இருக்கும். மரணமான கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதை பாதிக்கப்பட்ட கருணாபுர மக்கள் வரவேற்றுள்ளனர். சிபிஐ விசாரணை மூலம் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாகவும், காவல்துறை விசாரணையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இறந்து போனவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இங்கே பார்த்தோம், ஆளுங்கட்சி இருக்கிறதால இங்கே எதுவுமே விசாரணை அவ்வளோ தீவிரம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டாங்க. எல்லாம் ஆளுங்கட்சி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் சிபிஐக்கு மாத்திரம் தான் ரொம்ப நல்லது. நான் இறந்தவங்களுக்கு ஒரு நியாயமே நியாயம் கிடைக்கும். இந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதி கேட்கும், நீதியை கிடைக்கும் பட்சத்தில் வந்து இவங்க வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சிபிஐ ஆஃபீஸுக்கு இது மாட்டேன்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் தயவுசெய்து நாங்கள் கேட்டுக்கிறோம், டெல்லியில் இந்த கேஸ் எடுத்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். போலீஸ்காரங்களும் இதுக்கு உடந்தே தான் இருக்கிறாங்க. இன்னும் அரசாங்கமும் உடந்தே தான் இருக்குது இது இதை பற்றியவே. இப்போ சிஐபிஸ் வந்தால இவங்க அதையாச்சும் எடுத்து அவங்க நடத்துவாங்க தீர்மானம் எனக்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது எனக்கு அவங்க அதை செய்வாங்கன்ட்டு.